மீண்டும் அவங்களை உட்கார வச்சால் சர்வாதிகார ஆட்சி ஆயிடுமோ என்ற சந்தேகிக்கிறேன். இப்போ ஏடிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல லீடர்ஷிப் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி நல்லா பண்ணிகிட்ருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அந்த பொங்கல் பரிசாக கொடுத்தாங்க 2500, இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் நல்ல அளவில் ரீச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இப்போ எல்லாம் ஒருங்கிணைச்சு கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. மற்ற கட்சிகளில் வந்து நிறைய கோஷ்டி பூசல் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. பட் இவங்கக்கிட்ட இப்போத்தையும் கிடையாது. அது மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல வருதா வராதான்னு நம்மளுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. மக்கள் நல்ல திட்டங்கள் இந்த கொரோனா காலத்துலலாம் அவங்க நல்லா பணியாற்றிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நல்லா நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவளோட பலம் தான் சொல்லலாம். பலவீனம்னா 10 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க. அதனால் அங்கே ஒன்று நீங்கள் இடத்துல மேபி பார்த்தீங்கன்னா அதனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அந்த மாதிரி, சரி ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க ஓரளவுக்கு. அந்த மாதிரி வந்து பலவீனம் வேணால் இருக்கலாம், ஆனால் அவ்வளோவா இருக்கிற மாதிரி தெரியல. முதல் முறையாக ஆட்சி வரும்போது அம்மாவும் ஆட்சி இப்படி தான் வச்சாங்க, ஜெயல் இல்லாமல் கிடையாது. அது ஒரு வீக்னஸாக அமையும், வீக்னஸாக அமையும்னா இல்லை, ஜெயலலிதா அம்மாவும் கிடையாது, கலைஞரும் கிடையாது, அது சைடில் ரெண்டு பேருமே இல்லை. அது வீக்னஸ்ல ஆனால் அவர் ஸ்கோர் பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து நிறைய விஷயத்தில் ஸ்கோர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஜல்லிக்கட்டு ஸ்டேட் அது இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய வீக்னஸ் கிடையாது. எடப்பாடியை தவிர வேறு யாராச்சும் ஏடிஎம் ஜெயலில் கலந்துக்காங்க நல்லாயிருக்கும். எடப்பாடியை தவறுனா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் தான் ஓ பன்னீர் செல்வம் தான் இருக்கார். அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காரு. அதை விட்டால் வேறு அடுத்த லெவலில் வேறு யாரும் இருக்காமல் தெரியல. பிஜேபியோட இணைஞ்சு தேர்தலை சந்தித்தா நல்லா இருக்குமா இருக்குது பலமாக பிஜேபியோட இணைந்து இப்போத்தையும் தேர்தலை சந்திக்கிறது அவங்களுக்கு பலம். சந்திக்கலன்னா பலவீனம். எடப்பாடி அச்சோட பலமாக என்னென்ன பலமாக ஒன்றும் இல்லை. யார் வந்தாலுமே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை தான் பார்க்க போகிறாங்க. இப்போ என்ன இவர் வந்தார்னா இப்போ நல்லது செய்வார்னு நினைக்கிறோம். அவங்க வந்தால் எப்படி எல்லாருமே நான் நல்லது செய்கிறேன்னு அவங்கவுங்க மனசாட்சி பிறகு நல்லது செஞ்சால் சந்தோஷம்தான். இப்போ வேறு ஒன்றையும் கிடையாது. இப்போ இவருக்கு காசு கொடுத்தாரே இவர் நல்லது செய்வார்ன்றது கிடையாது. அவங்கவுங்க இதுக்கு வந்தாங்கன்னா எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். வயின் சாப்பு முறைன்றதெல்லாம் வந்து நடக்காத விஷயம். அது பதில் வேறு எதனா ஒன்று போயிட்டு இருக்கோம். அதனால் அவங்க இப்போ இனிமேல் ஆட்சிக்கு வந்து அவங்கவுங்க இந்த தண்ணி பிரச்சனை, இந்த இடம் பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே இல்லை. இதுவரை பலவீனமாக எதாச்சும் பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைப்பா. எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுட்டுருக்க. ஒரு ஆள் மொதல் இருந்ததோட இப்போ ஓரளவுக்கு ஓடிட்டு தான் இருக்குது. நல்லபடியாக எல்லாமே நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு. செய்யாமலாம் இல்லை. அது வந்து ஒருத்தவங்க குறை மாடு சொல்லின்னு தான் இருப்பாங்க. அது மாற்றத்துக்கு ஆள் கிடையாது. அவ்வளோதான் என்னோட கருத்து. சரி, இப்போ ஜெயலலிதா நின்னாங்க, முன்னாடி ஜெயலலிதா இருந்ததை வச்சு தான் இப்போ எடப்பாடி ஆட்சி அமைச்சு. அவங்க இல்லை, ஜெயலலிதா இல்லாமல் இவங்க ஆட்சி அமைக்க முடியுமா? இல்லை, அவங்கள வச்சு தான் இவங்க வர முடியும். அவங்க இல்லாமல் இவங்க வர முடியாது. என்கிட்ட அவங்க பேர் முன்னாடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதான் வந்தது. இப்போ ஜெயலலிதாவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ எடப்பாடின்னு தனியாக வராது, ஜெயலலிதா அம்மா கூட சேர்ந்து தான் வரும். அவங்க இல்லாதது ஒரு பலவீனம். ஆமாம். இப்போ வேறு யாரெல்லாம் வரணும்? அப்படிலாம் இல்லைப்பா. ஒன்று கருணாநிதி கட்சி, ஒன்று ஜெயலலிதா கட்சி, இவங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க மாற்றி மாற்றி. ஆமாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவிர்த்து வேறு யாரெல்லாம் வந்தால் நல்லாயிருக்குமா? செட் ஆகாது. யார் வரணும்னு நினைக்கிறீங்க? வந்தால் இருக்காங்களா? கமல் வரலாம். அவ்வளோதான். சினிமாவில் பார்த்து சினிமாவில் பார்த்துட்டா அப்படிலாம் இல்லைப்பா. அவர் வந்து நம்ம வந்து அது என்ன சொல்கிறது, வெளிநாட்டிலேருந்து வரலையோ, இந்த கேரளாலேருந்து வரல, அதுலேருந்து வரல, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ஏழ்மான பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் இங்கே தான் இருந்தார், இங்கே தான் பிறந்தார், இங்கே தான் இருக்கிறாரு. அதனால் அவர்லாம் அவ்வளோ இது கிடையாதுப்பா. தெரியல தெரியல. இப்போ ஏடிஎம்கேல எடப்பாடி தவிர வேற யாராச்சும் ஆட்சிக்கு வந்தா எப்படி நல்லா இருக்காதுயா? நல்லா இருக்காது. இவரே போதும். இவரே நல்லபடியாக நடத்திட்டு வந்தாலும் இவரே காலத்துக்கு இருக்கலாம். கட்சி பத்தி பாஜகன்றது எல்லாரும் வராங்கப்பா போறாங்கப்பா. கூட்டணி போட்டாங்கன்னா நல்லா இருக்காதுப்பா. பாஜகவும்
இது ஜெயலலிதா இது ஆட்சியும் ரெண்டும் ஒன்றா கூடனா நல்லா இருக்காது சார், நல்லா இருக்காது. தனியாக இருந்தால் என்றைக்குமே அவர் ஜெயிக்கலாம், சேர்ந்தா நல்லா இருக்காது. ஏங்கிட்ட இவங்க எந்த கட்சிக்காரங்கன்னு கை சின்னத்தில் செஞ்சுட்டேன்னுவாங்க, அதில் செஞ்சிட்டேன்னு அது செட் ஆகாது. இது பொதுவான ஒன்று, இவங்க ஆட்சி வந்து ஏழைகளுக்கு ஒரு நல்லது எளிமையாக ஏதோ ஒன்று கேட்டது கிடைக்குது, மற்றவங்க ஆட்சியில் அது எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அது ஒன்று நம்ம எங்களுடைய பதிவு அது தான். அவங்க ஆட்சியில் பலவீனம் சொல்லணும்னா என்னன்னு சொல்ல முடியாது, பலவீனம் சொல்ல முடியாது. முடிஞ்சாலும் அந்த அம்மா இல்லாதப்போ அதை ஒரு நிர்வாகத்திறமே அவங்க ஒரு ஆள் இருந்து கொண்டு போகிறாங்க, அதுதான் நமக்கு தெரிஞ்சுது. மற்றபடி அரசியல் நமக்கு ஒன்றும் அவ்வளோக்காக தெரியலை. ஒரு லேபர் ஏழைகளுக்கு நல்ல ஒரு ஆட்சி, மற்றவங்க ஆட்சியில் அந்த இது மட்டும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அது மாறினாலும் எங்களுக்கு இந்த மாதிரி இல்லைங்க, வர்ற ஆட்சி வந்து இவங்களோடதே எங்களுக்கு போதுமானது தெரியுது. எங்களுக்கு மற்றவங்களோடய ஆட்சி பார்த்துட்டோம், ஆனால் வந்து இந்த மாதிரி ஏழைகளுக்கு உண்டான ஆட்சி கிடையாது. ஆமாம், வந்துன்னா புதுசாக வரணும்னா யாரும் சொல்ல முடியாது. இப்போ இந்த ஆள் ஒரு எங்களை மாதிரி ஒரு ஏழ்மையான மனிதர், அதுதான் நமக்கு தெரிஞ்சது. நேரடியாக பார்க்கலாம் பார்க்கலாம் பேசலாம், மற்றவங்க நான் செய்ய மாட்டாங்க. அது வந்து அது உண்மை, அது பதிவு பண்ணிக்கிறேன். அவர் ஆட்சியை வந்தாவிட மேலு அவர் ஆட்சி வந்தாலும் மேலு ஓரளவுக்கு ஒரு நல்லது. அவர் ஆட்சி தான் நல்லது. அவர் ஆட்சியில் ஏதாச்சும் பலவீனமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஓரளவுக்கு நல்ல இது கொண்டாடுறது. அப்போ எல்லாம் நல்லதாக தான். நல்லதானது. இப்போ இந்த ஆட்சியே போதுமா இல்லை ஆட்சி மாற்ற வேணும்னு நினைக்கிறேன்? ஆட்சி மாற்ற இதே இருந்தோட ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இதே இருந்தா அடுத்த எலெக்ஷனே? ஆமாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கிற ஏழைப்பாட்டளுக்கு ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். பிஜேபியோட சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்கன்னா கண்டிப்பாக தோல்வி தான். திமுகவினுடைய பயங்கரமான அதிகப்படியான இடத்துல திமுக ஜெயிக்கும். ரெண்டாவது சின்னம்மாவனுடைய சேர்த்து பண்ணாங்கன்னா தப்பு கொடுக்கலாம் திமுக. அவங்க பலவீனம் அப்படின்னு சொல்லப்போனால் தினகரன் அண்ணன் அதெல்லாம் வெளியில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மைனஸ். அவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா ப்ளஸ். அவங்க கட்சியில் பலமாக எதை சொல்லுங்க? ஒன்றும் பலமாக ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்குது. நகர்ப்புறங்களில் ஒன்றும் வேணால் கொரோனா காலத்தில் செஞ்சுருக்கலாம், கிராமப்புறங்களில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு செய்யலாம். அடுத்து வந்தால் யார் வந்து நல்லாயிருக்கும்? அடுத்து டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஏடிஎம்கேவிலே எடப்பாடி இல்லாமல் வேறு யாரும் இருந்தால் நல்லாயிருக்கும். சின்னம்மா தலைமை தாங்கன்னா நல்லாயிருக்கும். எதனால? அவங்க ஒரு ஆளுமை சக்தி. இவர் எல்லாத்துக்கும் போய் மத்திய அரசுக்கு இது பண்ணி அடிபணிஞ்சு வேலை செஞ்சிட்ருக்காரு. எடப்பாடிக்கு இல்லையா? இல்லை, அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பவர் கிடையாது. இப்போக்கி பார்க்க போனீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி நல்லா தான் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி பார்க்க போனால் சாத்தான்குளம் பிரச்சனையெல்லாம் எடுக்க போனீங்கன்னா அதெல்லாம் வந்து பலவீனமாக இருக்குது. இப்போ இவங்க நடந்துக்கிற விஷயத்தை பொறுத்து பின்னாடி இதே மாதிரி செயல்படுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் இருக்கிற காரணத்தினால ஒரு மூணாவது அணி ஆட்சி அமைச்சால் நல்லாயிருக்குங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. அது டிஎம்கே கிட்டேயும் நான் எதிர்பார்க்கலை. ஏன்னா அவங்க வந்து விவசாயத்தை பற்றி இந்த நிறைய விஷயங்கள் வந்து விவசாயிகளுக்கு சாதகமாக அவங்க வந்து இருக்காங்கன்னு நம்ப முடியாது. நம்ப முடியாதுல்ல, எல்லாருக்கும் தெரியும் அது நடிக்கிறாங்கங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே சான்ஸே இல்லை. கரும்பு தோட்டத்தில் ஆமாம், இதெல்லாம் வந்து பார்க்க போனீங்களா? அதோட மீத்தேன் எரிவாயு திட்டத்தை இதெல்லாம் கொண்டு வந்தது அவங்க தான். அதனால் வந்து தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு வாய்ப்பு அளிக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அளித்தா அது சரியும் இல்லை. ரெண்டாவது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்க்க போனீங்கன்னாக்க மீண்டும் அவங்கள உட்கார வச்சால் சர்வாதிகார ஆட்சி ஆகிடுமோன்ற சந்தேகிக்கிறேன். மூணாவது அணி வந்தால் நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது எதனால் சர்வாதிகார ஆட்சி? இதனாலன்னா உங்களுக்கு சாத்தான்குளம் பிரச்சனையவே நான் வந்து முன்வைக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி பார்க்க போனீங்கன்னா சாத்தான்குளம் மரணம்ங்கிறது நம்ம வந்து யதார்த்தமாக சொல்ல முடியாது. அந்த மரணம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அடக்குமுறைகள் வந்து அந்த மாதிரி இருந்தது. போலீஸ் துறையோட அடக்குமுறைகள் வந்து அந்த மாதிரி இருந்தது. அவருடைய மரணம் ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே நடந்த ஒரு வந்து ஒரு விஷயம் சாத்தான்குளம் ஸ்டெர்லைட்டு. ஸ்டெர்லைட்டு வந்து பார்க்க போனீங்கன்னு நினைக்கும் சார், சாதாரண மனுஷன் சொன்னாக்க உங்களுக்கு வந்து அடித்து போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரணை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு போலீஸ் வந்து சுட்டிருக்காருங்கிறத பேப்பரில் வந்து பார்க்க போனீங்கன்னா நல்லா ஃபோட்டோவோட போட்டு காட்டி கூட அது யார் அந்த ஆர்டர் கொடுத்ததுங்கிறதே இன்னும் நம்ம மக்களுக்கு வந்து வெளிப்படையாக ப்ரூவ் பண்ணலை. அப்படிங்கும்பொழுது மத்திய கவர்மெண்ட்லாம் எதிர்த்து இவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்ய வேண்டிய நல்லது செய்யணும்னு நினச்சா கூட முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதுதான் அதுக்கு நல்லா சொல்ல போனால் பிஜேபியை கூட நம்ம தனிப்பட்ட முறையில் ஆதரிச்சிடலாம்.
ஆனால் எனக்கு வந்து எடப்பாடி மேலே இருக்க நம்பிக்கையை விட பிஜேபியை நம்பிட்டு போயிடலாங்கிற மாதிரி எனக்கு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். மூணாவதணி வந்தால் நல்லாயிருக்கும். மூணாவதணி யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாங்கிறது தான். ஒரு மனிதருக்கு வாய்ப்பே கொடுக்காம நம்ம வந்து இவங்க சரியில்லை அவங்க நல்லது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், அப்போ நிறை குறைகளை நம்ம வந்து சொல்லலாமே தவிர வாய்ப்பே கொடுக்காம ஒரு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியும். பலம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா டைமில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கொரோனா இதில் வந்துட்டு எல்லாமே லாக்டவுன்லாம் கொஞ்சம் இது பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, வேலைக்கு வேலை வாய்ப்புலாம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணதுனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இப்போ வேலை வாய்ப்பும் கொஞ்சம் பெருகியிருக்கு கொஞ்சம். அதனால் கொஞ்சம் அதில் அவருக்கு வந்து பலம், அவருக்கு அந்த பலம் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த மழை வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்தில் வந்துட்டு கொஞ்சம் சிறப்பாக பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் அந்த அவுட்டர் சைட்லாம் கொஞ்சம் மழை வெள்ளம் வந்து பாதிப்பு இதுவாச்சு, அதுவும் கொஞ்சம் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் பேர் கிடைக்கும், அதில் பண்ணலாம். மற்றபடி நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு அவரும். அவங்க அரசு பலவீனமாக என்ன அரசு வந்து அவங்க கோர்ட் என்ன சொல்லுதோ அந்த வழியாக இது பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்துட்டு. அதனால் வந்துட்டு உயர்நீதிமன்றம் அவங்க தீர்ப்பு என்னவோ இல்லை சிபிஐ வழக்கெலாம் போயிட்டுருக்கு, அதுபடி அவங்க பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்துட்டு. அதனால் வந்து பாதிப்பு அந்த மாதிரி சொல்லுவதில்லை வந்துட்டு. மக்கள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வழக்கில் கொஞ்சம் இவர் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா மும்முரமாக பண்ணார்னா அதுலேயும் வந்து அவர் கொஞ்சம் சிறப்பாக பண்ண மாதிரி இருக்கும் அவருக்கு வந்துட்டு. அது கொஞ்சம் பலவீனம் தான். வேறு இதுவரை ஜெயலலிதா அம்மையாரை வச்சு அவங்க முன்னாங்க. ஆமாம், அவங்க இல்லாமல் இருக்கிறது வந்து என்னென்னா கொஞ்சம் அவங்க வந்து அவங்க பெரிய தலைவராக இருந்தாங்க அவங்க கட்சியில் வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ இருந்தது அவங்களுக்கு வந்துட்டு. இவர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டார்னா இவருக்கும் வந்து இதுவாக இருக்கும். இவர் கொஞ்சம் நான் விவசாயியாக இருக்காருன்றதுனால கொஞ்சம் ஊர் சைட்லலாம் கொஞ்சம் அவருக்கு வந்து பலமாக இருக்கும். சிட்டி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணார்னா கொஞ்சம் வரலாம். இப்போ பிஜேபி வந்து இவங்களோட சேர்றாங்க, நல்லதாக இருக்கும். பிஜேபி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் வளரலை, கொஞ்சம் அவங்களுக்கு இது இருக்குது. வளர்ந்தாலும் இன்னும் வந்துட்டு மக்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்க கூட சேர்றது வந்து கொஞ்சம் ஓட்டு பாதிக்கும் தான் சொல்கிறாங்க பொதுமக்கள் வந்துட்டு. அதுதான் வேற ஒரு அப்படி இல்லை, ஆட்சிக்கு வர்றதும் இவங்க வரணும்னு இல்லை, மக்கள் முடிவு எடுக்கிறது தான். ஏடிஎம்கேட பலம் பலவீனமாக என்ன பலம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எதுவும் இல்லை. இப்போ வந்துட்டு அதிகமாக லாக்டவுனுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜல்லிக்கட்டு எல்லாமே இது பண்ணுறாங்கல்ல, அது வந்து அவங்களோட பலவீனம் தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்தையும் அவங்க இதுக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ளே வர வைக்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு என் தாட்டில் தோணுது. பலவீனம் பார்த்தா அவங்க எதுவுமே என்ன சொல்கிறது சொல்ல முடியாது. எதுவுமே எல்லாத்தையும் என்ன சொல்கிறது எல்லாமே டவுன் தான் அவங்களுக்கு, எல்லாத்தையும் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ லாக்டவுனில் கூட, ஏன்னா நான் வில்லேஜ் தான் சொல்கிறேன், லாக்டவுனில் கூட இவ்வளோ கொடுத்தாங்க, கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கிறாங்க, கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அதில் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா எல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, திருப்பி வாங்கிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பலவீனம் எல்லாத்தையும் இது பண்ண டவுன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லாக்டவுன் எப்பயும் முடியும்னு தெரில. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து சீமான் தான். அவர் வரலான்னு நினைக்கிறேன், அவர் பேச்சு ஸ்பீச்சஸ் எனக்கு பிடிக்குது, அதனால் அவர் வரலான்னு எனக்கு என் தாட்டு. இதுதான் என் கணிப்பு. ஏடிஎம்கேல எடப்பாடிக்கு பதிலாக வேறு யாராச்சும் வந்தால் எப்படி இருக்கும்? எடப்பாடிக்கு பதிலாக யாருமே அதுலேருந்து வரக்கூடாது ப்ரோ, அதுதான் என் தாட்டு. யாருமே வரக்கூடாது, ஏடிஎம்கேலேருந்து வரக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு டிஎம்கேவா? டிஎம்கே வந்து பிடிச்ச ஒன்று தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வேலை அதிகமாக வாங்கி தருவாங்க டிஎம்கே, அது வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு எங்கள் வில்லேஜ் சைடில் பார்த்துருக்கேன் அதிக பேர் டிஎம்கேல வேலை வாங்கி தருவாங்க. அதுதான் யங்ஸ்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க டிஎம்கேல, அது எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் டிஎம்கே. ஏன்னா எடப்பாடி எடப்பாடிக்கு வந்து அவர் வந்து சொல்ல போனால் எதுவுமே இல்லை ப்ரோ. எடப்பாடி வந்து சும்மா தான் இருக்கார் இப்போதைக்கு பார்த்தா, சும்மா வந்துட்டு போயிட்டுருக்காரு, வந்தால் பேட்டி கொடுக்குறாரு, அவ்வளோதான். வேறு எதுவும் அமைச்சர் அவர் முதலமைச்சர்னு பேரில் தான் இருக்கார், பட் ஆனால் ஒன்றுமே கிடையாது அவர்லாம். எங்களை மாதிரி இதுக்கெலாம் எதுவுமே பண்ணி கொடுக்கறதில்ல. அதனால் எடப்பாடி வந்து ஆட்சி பிரிவில் நடந்த என்ன ஒரு கெட்ட விஷயங்களாக நான் இருக்கான் எனக்கு எதனால் இந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போச்சுன்னா என்ன காரணம்? என்ன காரணம்னா இந்த லாக்டவுனில் தான் அதிகமாக எனக்கு பிடிக்கல அவரை.
ஏன்னா அதிகமாக பண்ணுறாங்க, பிஜேபி கூட சேர்ந்துட்டு அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான். பிஜேபி கூட சேர்ந்ததுனால உங்களுக்கு பிடிக்கலையா? பிஜேபியே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது, பிஜேபியே பிடிக்காது. அதில் என்ன, இதில் சேர்ந்து வேறு பண்ணுறாங்கன்னா, அம்மா இருந்தப்போ எனக்கு பிடிக்கும். ஏன்னா அம்மா இருந்தப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த இவங்க கூட வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் பட் ஆனால் ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட தான் பிஜேபி கூட தான் கனெக்டிங்கில் இருக்காங்க. இதெல்லாம் என்ன நினைக்கிறதுனே இதில் சும்மா ஒர்த்து சும்மா இப்போ காட்டிகிட்ருக்காங்க, பில்டப் தான் எல்லாமே. எடப்பாடி ஆட்சியோட பலம் பலவீனமா என்ன? சுத்த வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு கண்டிப்பாக. எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா எனக்கு பிடிக்கல, அதனால் நான் சொல்கிறேன். இப்போது அவருக்கு பதிலாக அந்த கட்சியில் வேறு யாராச்சும் வந்தாங்களா? இதுக்கப்புறம் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி வந்தாலும் அந்த கட்சியில் இனிமேல் ஓட்டு போகிறது கஷ்டம்தான். அம்மாவோட முடிஞ்சு போச்சு. அவங்க கட்சியில் அப்போ பலன் எதுவுமே இல்லை. எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்சாதான். நான் எப்பவுமே ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். அம்மா இருந்த வரைக்கும் போட்டேன். இப்போ வந்த ரெண்டு எலெக்ஷனில் நோட்டாக்கு தான் போட்டேன் நான் ஓட்டு. எலெக்ஷன் ஓட்டு போடுவேன். அம்மா இல்லாததான் ஒரு பலன். ஆமாம்.